ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக், யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங், அதாவது எம்பிசின்னு சொல்கிற, இன்றைக்கி நடந்த ஆகஸ்ட் 8 இன்றைக்கி நடந்த இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் தொடர்ந்து 9வது முறையாக ரெப்போ ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோக்குள்ள வந்து நிறையா சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ரொம்ப வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன், தெரியாமல் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறக்காக. ஸோ என்னென்னா, ரிசர்வ் பேங்க்லேருந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து லோன் வந்து கொடுப்பாங்க, அந்த லோனுக்கு உண்டான வட்டி விகிதம் தான் வந்து இந்த ரெப்போ ரேட். அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்லேருந்து நம்ம வந்து கஸ்டமர் ஆகிய நமக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ரிசர்வ் பேங்க் வந்து இந்த ரெப்போ விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு கொடுக்குற லோனுக்கு உண்டான வட்டி விகிதத்தையும் பேங்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சது அப்படின்னாக்கா நமக்கு கொடுக்குற லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து குறையும். ஸோ இதுதான் வந்து ரெப்போ ரேட்டு. இந்த ரெப்போ ரேட்டு எந்த விதமான மாற்றமும் இல்லாதனால நீங்கள் வந்து பர்சனல் லோனோ இல்லை வந்து கார் லோனோ ஹோம் லோனோ வாங்கியிருந்தீங்கன்னா தொடர்ந்து அஸ்யூஷுவல் எப்போ என்ன இஎம்ஐ பே பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதே இஎம்ஐயில் வந்து தொடர்ந்து வந்து பே பண்ணிகிட்டு இருக்கலாம். இதுலேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினவங்களுக்கு, அதாவது 10 இயர் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ போட்டு வாங்கினா சேம் என்ன இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வாங்கியில் இருக்கோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் லோன் முடிய வரலும் பே பண்ணுவீங்க. இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறவங்களுக்கு தான் இந்த ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை வந்து குறைஞ்சதுன்னா அதில் வந்து கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வந்து வரும். ஸோ அது வந்து இப்போ 9வது முறையாக தொடர்ந்து 6.5% வந்து கண்டினியூ பண்ணுறதுனால இதுலேயும் வந்து எந்த விதமான சேஞ்சும் இல்லை. இப்போ என்ன ரேட்டில் வந்து ஹவுசிங் லோனோ இல்லை வந்து ஹோம் லோனோ வந்து பர்சனல் லோனோ வந்து வாங்கியிருக்கீங்களோ அதே ரேட்லேயே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இஎம்ஐயை. இது எதுக்காகனா ரொம்பவே வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து பொருளாதாரம், அதாவது அமெரிக்காவோட அந்த வேலையில்லா திண்டாட்டம், தென் ஜப்பானோட அந்த இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கனால. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதோட பொருளாதார வல்லுநர்கள் கருத்துனால இதை வந்து சக்திகாந்த தாஸ் இந்த ஒரு முடிவு வந்து இந்த ஒரு நல்ல அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இது நம்மளோட இந்தியன் எக்கனாமிக்கில் இன்னமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நம்புகிறாங்க எல்லாருமே. இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம லோன் வாங்குறதுக்கு நிறையா பேர் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்க தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. எப்போவுமே நம்மளோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்ததுன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்மளோட வீடியோ வந்து எப்போவுமே வந்து வரும். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக், நன்றி, பை பை, டேக் கேர்.